ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே டீமன் ஸ்லேயர் சீசன் 4 எபிசோட் 5 தான். மறக்காம கீழே லைக் பண்றீங்க. அப்படி நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இதுக்கத்த வர எபிசோட்லாம் நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்ல நம்ம மிச்சரோ அங்க தாஞ்சிரோ பார்த்தோன்னே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அங்க மிச்சரையும் தாஞ்சிரோக்கு பேன் கேக்கையும் பிளாக் டீயும் ஆஃபர் பண்றா. ஆனா இதை பத்திலாம் நம்ம ஆளுக்கு எந்த விதமான ஐடியாவும் இருந்திருக்காது. இதுக்கப்புறம் மிச்சரி அவளோட கையாலேயே பேன் கேக் அப்படி ஊட்டி இதுக்கப்புறம் இந்த மியூசிக் இது வந்து ரொம்ப உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி ட்ரெய்னிங் அது உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். அதனால வாங்க நம்ம ஸ்டிட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தாஞ்சிரோ காட்டுறாங்க அவன் இன்னொரு ஒரு பையன் கூட பயங்கரமா ஸ்டிட்ச் பண்ணிருக்கான். ஹேய், நீங்க வந்து இப்படி பண்ணக்கூடாது, உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இதுக்கப்புறம் மிச்சூரி வந்து அந்த பையன் கூட உட்காராளா. அந்த பையனுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஸ்டிச்சிங்க்கு முன்னாடி. ஆனா மிச்சூரி ஸ்டிச் பண்ணவனே ஆளு பயங்கரமா கத்துறான், ஏன்னா செம்ம ஸ்பீடா பண்ணிட்டாளா, அதனால அவனுக்கு ரொம்ப வலிக்குது. இதெல்லாம் பார்த்து தாஞ்சிரோ பயந்து போயிடறான். இதை பார்த்தா ஸ்டிச்சிங் ட்ரைனிங் மாதிரி எனக்கு தெரியல, இது ஏதோ ப்ரூட்டலான ஃபோர்ஸ் ட்ரைனிங் மாதிரி இருக்கு. ஆனா அதுக்குள்ளே நம்ம மிச்சூரி தாஞ்சிரோவை கூப்பிடுறா. வா தாஞ்சிரோ, நம்ம ரெண்டு பேரும் ஸ்டிச் பண்ணலாம். இதனால நம்ம தாஞ்சிரோ ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிடறான். அந்த இடத்துல இருக்க எல்லாருமே பயப்படுறாங்க, மெயினா நம்ம தாஞ்சிரோ தான். இந்த ஃபிளெக்சிபிலிட்டி ட்ரைனிங் இது வந்து ஒரு நரகம் இப்படி சொல்லிக்கினே ஆளு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம அபுனாய் கூட ட்ரைனிங் பண்ண வந்திருக்கான். ஹேய், நான் வந்து உனக்காக தான் வெயிட் பண்ணேன் தாஞ்சிரோ காமடோ. ஆமா, உங்க கூட நான் ட்ரைனிங் பண்றதுல ரொம்ப நான் ஆர்வமா இருக்கேன், நீ வந்து வாய மூடு, இல்லனா நான் இங்கே உன்னை கொன்றுவேன். மிச்சூரி வந்து உன்னை பத்தி எனக்கு நிறைய விஷயம் சொன்னான். நீ அவ கூட ட்ரைனிங் பண்ணும்போது உனக்கு நல்லா ஃபன்னா இருந்தது போல. இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. அந்த ஃபிளாஷ்பேக்ல நம்ம அபுனைக்கு மிச்சூரி ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கா. அந்த லெட்டர்ல நம்ம தாஞ்சிரோவை பயங்கரமா பாராட்டி தள்ளியிருக்கா. இதனால நம்ம அபுனைக்கு இன்னமும் தான் கோவம் வருது. ஹேய், அவள மாதிரி நான் சாஃப்டாலாம் இருக்க மாட்டேன், நான் கருணையை காட்ட மாட்டேன் உனக்கு. அட, நான் வந்து இப்போதானே இங்கே வந்தேன், அதுக்குள்ள இவன் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் அவங்களோட ட்ரைனிங் ஆரம்பிக்குது. அவங்க ஒரு ரூமுக்கும் போறாங்க. அந்த ரூம் முழுக்க அங்க இருக்க பசங்களை அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்கான் ஆளு. இப்போ உன்னோட ட்ரைனிங் ஆரம்பிக்க போது இங்க இருக்க அப்டக்கல் இவங்க எல்லாத்தையும் தாண்டி நீ வந்து உன்னோட ஸ்வாட ஸ்விங் பண்ணணும். இதனால உன்னோட ஸ்வாட்மேன்ஷிப் அது வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அட, இவங்க வந்து என்ன பாவம் பண்ணாங்க, இது என்ன ஒரு எக்ஸிகியூஷன் சேம்பரா என்ன? ஆமா, இவங்க எல்லாம் என்ன தப்பு பண்ணாங்க? நீ கரெக்டா தான் சொல்ற, இவங்க எல்லாருமே கிரைம் பண்ணிருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாம் வீக், அதுக்கும் மேல யூஸ்லெஸ். ஏன்னா இவங்க என்னோட டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்றாங்க, அதுக்கும் மேல என்ன வந்து ரொம்ப இரிட்டேட் பண்றாங்க. இந்த ட்ரைனிங் இது வந்து இன்னமும் எனக்கு மோசமா போகிற மாதிரி இருக்கு. ஏ தாஞ்சிரோ, நீ வந்து இந்த சோடை தான் யூஸ் பண்ண போற இந்த ட்ரைனிங்க்கு, நீ என் கூட வா, நான் வந்து என்ன பண்ணனும் நான் சொல்றேன். அங்க அபுனையும் போய் அவனோட சோடை அங்க டீமன் ஸ்லேயர் காப்ஸ்க்கு இடையில அப்படி இப்படின்னு சொல்றான். இப்ப பார்த்தல இவங்க மேல படவேல, அதே மாதிரிதான் நீயும் பண்ணனும். இதெல்லாம் பார்த்து தாஞ்சிரோ இன்னமும் ஷாக் ஆயிடறான். இவனோட சோடு அது ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆச்சு, அப்படி அவ்வளவு ஸ்பீட்ல போய்கிடும், அவன் அவ்வளவு அக்யூரேட்டா படாம எல்லாத்தையும் பண்ணான். சரி, ஏதோ ஒண்ணு அங்க தாஞ்சிரோ பண்ண போகிறான். இருந்தாலும் அங்க பண்ணும் போது அவங்களோட மைண்ட்ல இருக்க மைண்ட் வாய்ஸ் அதுதான் நம்ம தாஞ்சிரோக்கு கேட்க ஆரம்பிக்குது. அவங்களோட மைண்ட் வாய்ஸ்ல என்ன ஓடினு இருக்குன்னா, நீ வந்து என்ன தாக்காத, தயவு செஞ்சு தாக்காத அப்படின்னு எல்லாருமே சொல்ற மாதிரி உனக்கு கேக்குது. இதனாலே தாஞ்சிரோ அங்க பொறுமையா அந்த சோடை வந்து ஸ்விங் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹெய், நீ வந்து என்ன பண்ணிருக்க, இது வந்து ட்ரைனிங் நீ சொல்றியா? சரி, இதெல்லாம் வேலைக்காவது, நீ வந்து என் கூட சண்டை போடு வா. இதுக்கப்புறம் நம்ம அபுனைய தாக்கலான்னு போறானா, ஆனா நடுவுல இந்த டீமன் ஸ்லேயரோட காப்ஸ் அவங்களா இருக்காங்களா, அதனால தாஞ்சிரோ கொஞ்சம் தயங்குறான் அட்டாக் பண்றதுக்கு. ஆனா அதுக்குள்ளேயே அபுனை பயங்கரமான அடிய போறான் நம்ம தாஞ்சிரோக்கு. நான் வந்து இதே மாதிரி யோசனை வேலைக்காவது, ஏன்னா இந்த மாதிரி ஒரு டைட்டான ஸ்பேஸ்லயும் நான் வந்து நல்லா தாக்கணும். ஆனா நம்ம தாஞ்சிரோ அங்க அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம அபுனை நம்ம தாஞ்சிரோவை பயங்கரமா தாக்குறான். தாஞ்சிரோ, நீ ரொம்ப ஸ்லோவா இருக்க, நான் இப்ப அபுனை கூட சண்டை போட்டு இருக்கேன், அதனால காப்ஸ் மெம்பரை பத்தி நான் நினைக்க கூடாது, அவங்கள பத்தி நினைச்சா என்னால சரியா தாக்க முடியாது. தாஞ்சிரோ என்ன யோசனை இருக்க, ஸ்டார்ட் பண்ணு திரும்பவும். இப்ப தாஞ்சிரோ அப்படியே பேக்ரவுண்ட்லயே சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த ட்ரைனிங் அப்படியே ரொம்ப பயங்கரமா போக ஆரம்பிச்சது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, என் கிட்ட சாதாரணமான ஒரு உடன் சோட் தான் இருக்கு, ஆனா இது என்னதான் உடன் சோடா இருந்தாலும் மத்த காப்ஸ் மெம்பர்ஸுக்கு அடிபடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அபுனையோட அட்டாக்ஸ் அது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும், ஏன்னா நடுவுல இருக்க அந்த காப்ஸ் மெம்பர் அவங்களுக்கு இடையில இருந்து இந்த கத்தியை ஒட்டி என்ன தாக்குறான். அதுக்கும் மேல எனக்கு ஒரு வியடான விஷயம் என்னன்னா, அவனோட சோடு திடீர் திடீர்னு ஒரு மாதிரி பெண்ட் ஆகுது. அதுதான் எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல, இவனும் என்னமாதான் ஒரு உடன் சோடை யூஸ் பண்றான், ஆனா எப்படி ஏன் அவனோட சோடு பெண்ட் ஆகுது? ஏன்னா பெண்ட் ஆகும் போது என் மேல அசால்ட்டாவே பட்டு
மாட்டுது. ஏதோ அந்த அட்டாக்ஸ் எல்லாம் பார்க்கும் போது ஏதோ பாம்பை வச்சு அட்டாக் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா இதுலயும் இன்னும் ஒரு கொடுமையான விஷயம் உங்களுக்கு தெரியுமா, நான் கத்தி எத்து எப்பெல்லாம் நடுவில் விட்டு தாக்கலாம் ட்ரை பண்றனும் அப்பெல்லாம் அங்க இருக்க காப்ஸ் மெம்பர் அவங்களோட மனசோட வாய்ஸ் அது வந்து எனக்கு கேட்டேனே இருக்கும். அவங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, பிளீஸ் தாஞ்சிரோ என்ன வந்து ஹிட் பண்ணாத, இப்படிதான் அவங்க கேட்டுன்னு இருக்காங்க. இதனால இது ஒரு மென்டல் டார்ச்சராகவும் எனக்கு தெரியுது. இப்படி இவன் யோசனை இருப்பானா, திரும்பவும் நம்ம அபுனை பயங்கரமா தாக்கிறான். ஹெய் எவ்வளவு நேரம் யோசனை இருப்பேன், ஹெசிடேட் பண்ணாத, அப்படி பண்ணனா உன்னால தாக்க முடியாது. என்னோட கை அது வந்து ஒரு மாதிரி நடுங்குது. இந்த மாதிரி நிலைமையில என்னால எப்படி அங்க தாக்க முடியும்? இதே மாதிரி அங்க சாந்திரமாயிது. சாந்திரம் அங்க இருக்க காப்ஸ் மெம்பர் எல்லாருமே அவுத்து விட்டுறாங்க. அங்க தாஞ்சிரம் இன்னமும் அடங்காம அங்க பயங்கரமா ட்ரைனிங் எத்தனை இருக்கான். அங்க இருக்க ஆளுங்களும் இதை பார்த்துன்னு கேக்குறாங்க, ஹே தாஞ்சிரோ எவ்வளவு நேரமா நீ ட்ரைனிங் எத்தனை இருக்க, அதையும் தாண்டி இப்பயும் நீ ட்ரைனிங் பண்ணிருக்க, எப்படி உன்னால கண்டினியூ பண்ண முடியுது? நான் வந்து இது எதுக்காக பண்றேன்னா, உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது, அதுக்காக தான் நான் பண்ணிருக்கேன். ஓ அப்படியா, அப்பனா நம்மளும் ட்ரைனிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதனாலேயே அங்க இருக்க எல்லாருமே ட்ரைனிங்கோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி நைட் ஆயிதா, அங்க சுடு தண்ணியில அவங்க குளிக்க வேண்டிய டைம் இது. ஆனா அவங்க உடம்பெல்லாம் காயமா இருக்கா, சுடு தண்ணி பட்டா பயங்கரமா வலிக்கும்ல, அதனால அவங்க ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி யோசனை இருக்காங்க. உள்ள போனா வலிக்குமோ, ஆனா வேற வழி இல்லாம அவங்க தண்ணிக்குள்ள அப்படியே குதிச்சிடறாங்க. அந்த வழி அவங்களுக்கு பயங்கரமா தெரியுதா, ஒரு ஒருத்தவங்களும் பயங்கரமா கத்தின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் இது திரும்பவும் நம்ம தாஞ்சிரோட ட்ரைனிங் ஆரம்பிக்குது. ஆனா தாஞ்சிரோ கொஞ்சம் ஸ்லோவா மூவ் பண்றானா, இதை பாக்குற அபுனைக்கு தான் அங்க கோபமாவது. ஆமா நீ இதே மாதிரி ஸ்லோவா ட்ரைனிங் பண்ணிருந்தனா இதுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல, இதனாலே நம்ம தாஞ்சிரோ அட்டாக் பண்ணலாம்னு எழுந்து நிப்பானா. உடனே அபுனை பயங்கரமா அடிச்சிடறான். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல, உன்னோட ஸ்வாட் எதுக்கு ரொம்ப ஸ்லோவா ஸ்விங் ஆகுது? இதுக்கப்புறம் நைட் ஆயிடுது, அங்க திரும்பவும் அந்த சுடு தண்ணியில குளிக்க போயிடறான். போன வாட்டி இருந்த மாதிரி இந்த வாட்டி காயமும் இருக்கா, அதனால அவனுக்கு ரொம்ப வலிக்குது. இதேமாதான் மூணாவது நாளும் நிலைமை மோசமா தான் போயின்னு இருக்கு. நாலாவது நாள் நம்ம தாஞ்சிரோட ட்ரைனிங் ஆரம்பிக்குது. தாஞ்சிரோவால சரியா அட்டாக் கூட பண்ண முடியல. ஆமா நீ வந்து எதுக்கு ஓடின்னு இருக்க? ஆனா தாஞ்சிரோ அதெல்லாம் கண்டுக்காம திரும்பவும் தாக்க ஆரம்பிக்கிறான். தாக்கும் போது அந்த அட்டாக்ஸ் வந்து அங்க இருக்க கட்டை மேலதான் பத்து. நான் வந்து யோசிக்க கூடாது, நான் அபுனை கூட சண்டை போட்டுன்னு இருக்கேன், அதனால என்னோட போக்கஸ் அவன் மேல ஒண்டிதான் இருக்கணும். ஏன்னா ஒரு உண்மையான சண்டையில நம்மளோட கத்தி அது ஒரு மரம் இல்ல கல்லுல மாட்டிக்கிச்சுன்னா உங்களோட உயிர் போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால நானும் அதே மாதிரி நினைச்சு அங்க சண்டை போடலான்னு இருக்கேன். இந்த அப்டேக்கல ஒரு காடுன்னு நினைச்சு சண்டை போட்ட கரெக்டா இருக்கும். தாஞ்சிரோ திரும்பவும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவனை ஒரு காட்டுல அவன் இமேஜின் பண்ணிக்கிறான் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி. அப்படி சண்டை போடும் போது ஃபைனலி நம்ம அபுனையோட அந்த கத்தி அதை நம்ம தாஞ்சிரோ தடுத்துறான். என்னால இப்போ ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்றதை விடவே நல்லாவே ஸ்ட்ரைக் பண்ண முடியுது. அதே மாதிரி நான் ஸ்ட்ரைக் பண்ணிக்கினேன் அவனோட அட்டாக்ல இருந்து தப்பிக்கணும். அப்படி தப்பிச்சா வண்டிதான் என்னால அவன் மேல அட்டாக் பண்ண முடியும். அங்க தாஞ்சிரோ நோக்கி அட்டாக்ஸ் வருமா, அதுல இருந்து தப்பிச்சு அப்படியே டைரக்டா அவனோட ட்ரெஸ்ல ஒரு கூடை போட்டுறான் ஆளு. நான் எப்போ அவனோட ட்ரெஸ்ல ஒரு கூடை போட்டனோ அப்பதான் ஒரு விஷயத்தைய சொன்னான், நீ வந்து எப்போ என் மேல வெற்றிகரமா அட்டாக் பண்ணியும் அப்பயும் உன்னோட ட்ரைனிங் வந்து முடிஞ்சது, அதனால நீ வேற ஒரு ஆசிரியா கிட்ட போகலாம். இதனால தாஞ்சிரோ அவர்கிட்ட நன்றி சொல்றான். ரொம்ப நன்றி எனக்கு ட்ரைனிங் கொடுத்ததுக்கு, நீ வந்து இங்கில இருந்து சீக்கிரமா போயிடு, அதுக்கும் மேல செத்து போயிடுறா குப்பை. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம், மிச்சுரி கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுறத பார்த்தேன் அவ்வளவுதான் உன்ன, எனக்கு இப்பதான் ரொம்பவும் கஷ்டமா ஃபீல் ஆகுது. ஏன்னா எண்டு வரைக்கும் இவன் எதுக்கு என்ன ரொம்ப வெறுக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம தாஞ்சிரோ சனாமியோட டோஜிக்கு போயின்னு இருக்கான். அதுக்குள்ளேயே அந்த குரோவும் சொல்லுது, ஹே நீ வந்து உண்மையிலேயே ஒரு பைத்தியக்காரன் தான்ப்பா, ஏன்னா அவனோட டோஜி இந்த சைடு இல்ல இந்த சைடு இருக்கு. ஆனா நம்ம இப்பதான் பாக்குறோம் நம்ம தாஞ்சிரோ முன்னாடி நம்ம செனிச்சு திடீர்னு வந்து நிக்கிறான். அவங்க ரெண்டு பேருமே சடனா அவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்களா, இதனால பயந்து பயங்கரமா கத்துறாங்க. அங்க செனிச்சுவ சொல்றான், பிளீஸ் தாஞ்சிரோ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, நான் இதுக்கு மேலயும் இங்க இருக்க ஆசைப்படல, நான் வந்து ஓடி போகணும், ஏன்னா இதுக்கு மேலயும் என்னோட காலை யூஸ் பண்ணி இங்க நிக்க முடியாது, இது வந்து ரொம்ப இம்பாசிபிள், ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்தேன், ஏன்னா என்னோட வாழ்க்கை அது வந்து ரொம்ப டேஞ்சர்ல மாட்டின்னு இருக்கு, அவ்வளவுதான் நான் வந்து சாவ போறேன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்குள்ள நம்ம சனாமி அவனோட முகத்தை பூச்சி திருப்புறான், சூஸ் பண்ணு இப்போ நீ ட்ரைனிங்க்கு வரியா இல்ல இங்கே சாவறியா என்னோட கையால, பிளீஸ் என்ன விட்டு நான் வந்து இங்க இருந்து போயிடுறேன், இதுக்கு மேலே நான் ட்ரைனிங் பண்ண விரும்பல. ஆனா நம்ம சனாமி அப்படியே அவனை மயக்கமாக்கிறான். தாஞ்சிரோ நீ வந்து அவனை கொண்டு வா, இவன் அப்படி சொல்றதோட இங்கே நான் இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். அட இருங்க எங்க போறீங்க, இன்னுமே இந்த எபிசோட் முடியல, இந்த எபிசோட நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெருசா பண்றேன், ஏன்னா இதுல நிறையவே டீடைல்ஸ் இருக்கு, அதனால இது எபிசோட் 5 ஓட பார்ட் 1. உங்களுக்கு இப்போ உங்களோட டிஸ்பிளேலயே பார்ட் 2 வந்து தெரியும், அதை கிளிக் பண்ணி பார்ட் 2 என்ஜாய் பண்ணுங்க. இதோட காரணத்தை நான் வந்து எபிசோட்லயே உங்களுக்கு சொல்றேன். அது வரைக்கும் சைனரா.